சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்பனா, அப்பா பணத்தை ரெடி பண்ணிட்டேம்மா. அவங்க கிட்ட என் ஃபோன் வந்த உடனே பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அகஸ்தியனை மீட்டர் வேண்டியதுதான். சரியா? சரிங்கப்பா. என்னப்பா? நீங்க உடனே கிளம்பி ஆர்த்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வாங்கப்பா. என்னப்பா என்ன திடீர்னு? அப்பா, ஆர்த்தி கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். நான் கூப்பிட்டா வரமாட்டேன்றாப்பா. அவ கோபமெல்லாம் உங்க மேலதான். நீங்க போய் கூப்பிட்டாதான் அவ வருவா. அவங்க அப்பாவும் உங்களைதான் வர சொல்றாரு. நீங்க போயிட்டு சாரி சொல்லி ஆர்த்தியை கூட்டிட்டு வாங்க. நான் போய் சாரி சொல்லி கூட்டிட்டு வரணுமா? சரிப்பா, நான் கூட்டிட்டு வரேன். சாரி சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ முடியாது. ஏன்? அகஸ்டினை கடத்தினவங்ககிட்டேருந்து எந்த நேரமும் ஃபோன் வரும். போய் பணத்தை கொடுத்துட்டு அகஸ்டினை மீட்டுட்டு வரணும். அப்பா, அந்த மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போயிட்டு ஆர்த்தி கூட்டிட்டு வாங்க. பொண்டாட்டியை கூட்டிட்டு வரதே இப்போ முக்கியமா? உனக்கும் புருஷன் முக்கியம்னா எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம் கிடையாதா? கேசவ், நீ விதண்டா வாதம் பண்ற. உன் பொண்டாட்டி முக்கியம் இல்லைன்னு யார் சொன்னாங்க? உன் பொண்டாட்டி முக்கியம்தான். அவ திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியமா கல்பனாவோட புருஷன் உயிரோட திரும்பி வருது முக்கியம். அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீ எந்த லட்சணத்துல பாத்துக்குவே எனக்கு தெரியும். என் புருஷன் மேல இருக்கிற ஆத்திரத்துல அவர் செத்தா சாகட்டும் நீ விட்டுவ. கல்பனா, அவனை போல நீ ஆத்திரத்துல பேசுற. அகஸ்டின் சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு யாரும் மோசமானவங்க இல்ல. கரெக்டா சொன்னீங்கப்பா. நீங்க ஆர்த்தி வெட்டி கிளம்புங்க. அகஸ்டின் மேட்டர் நான் டீல் பண்ணிக்கிறேன். அது சரியா வராதுடா. கடத்தல்காரன் போன் பண்ணும் போது நீ ஆத்திரப்பட்டு அவனை தப்பா ஹேண்டில் பண்ணனா அகஸ்டின் உயிருக்கே ஆபத்தாயிடும். நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாரு. விஷயத்தை முடிச்சுட்டு நான் போய் கையோட ஆர்த்தியை கூட்டிட்டு வரேன். அவங்க தான் பேசுறாங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்கப்பா. நான் தான் அகஸ்டினை கடத்தி கஸ்டடியில் வச்சுக்கிறவன் பேசுறேன். என்ன கேட்டபடி 3 கோடி ரெடியா? என்னது 3 கோடியா? என்ன ஸ்டாக் ஆகுறா? 3 கோடி தரேன் தானே ஒத்துக்கினா? அப்பா, அகஸ்டினை காப்பாத்துறதுக்கு 3 கோடி ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? என்னப்பா நீங்க 3 கோடி ரூபாய்க்கெல்லாம் வரதே இல்லப்பா. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா நீங்க? டேய், 3 கோடி ரூபாய்லாம் தர முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்கடா. ஹலோ சார், நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். ஆனா ப்ளீஸ், அவரை ஒண்ணு செஞ்சிராதீங்க. டேய், நாங்கடா நாடகம் நடத்துறீங்களா? தபர், 3 கோடி ரூபாய் வந்தாதான் உங்க அகஸ்டின் பத்திரமா வருவான். இல்லனா அவன் கதி அதோ கதி தான். டேய் டேய், என்னடா விளையாடுறியா? அந்த கதையெல்லாம் நடக்காது. 3 கோடி ரூபாய் நினைக்கல. அதுக்காக 3 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. யார போட்டு காசு? ஏன் அப்பா வீட்டு காசு? அந்த காசுல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கு இருக்கு. நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? யாருக்கு என்ன உரிமை இருக்குன்னு பேசுற நேரம் அது? நிலைமை இவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுவீங்களா நீங்க? நிலைமை புரியாம பேசுறது இவன் தான்ப்பா. என் புருஷ உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் அடிச்சு துன்புறுத்துறாங்க. இவன் நடனா இப்ப போய் பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். ஏய், உன் பொண்ணு கடத்தி வச்சிருந்தப்போ நீ என்ன பேச்சு பேசுன? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, எங்க பொண்ணு நாங்க மீட்டுக்கிறோம். நீ ஏசி கிட்ட சொல்லல? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இத பார், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. என் பொண்ணு விஷயம் வேற, உன் புருஷ விஷயம் வேற. அவன் கொலுப்படுத்தி போய் எங்காவது போய் மாட்டிப்பா. இவனை பணம் கொடுத்து நாங்க போயிட்டமா? ஏய், இதெல்லாம் பேசுறதுக்கு அவசியமே இல்லடா. இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க. தேவையில்லாம யாரும் தலையிட வேண்டாம். இந்த பார், ஆர்த்தியை கூட்டிட்டு வர்றது என் பொறுப்பு. இத முடிச்சிட்டு அதை பாக்குறேன். நீ உள்ள போ. இல்லப்பா, இவ ஏதோ பேசிட்டே இருக்க. நீ போடா. பாத்தீங்களாப்பா, என் புருஷனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான்ப்பா.
இங்க நான் ஒருத்தன் இருக்கும்போது நீ ஏமா அவனை பத்தி யோசிக்கிற? உன் புருஷன் பத்திரமா வந்துருவாரு, நீ அமைதியா பாரு. நீ அழுகிறத பார்த்து குழந்தைகள்லாம் அழுகுதுமா? அழாதமா, அழாதமா, அப்பா வந்துருவாருமா. தாத்தா எப்படியாச்சும் அப்பாவை கூட்டிட்டு வந்துரு, சரியா? மா ஸ்ருதி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா. சரி தாத்தா, வாங்க போலாம். போங்கம்மா. அப்பா திரும்பவும் போன் வருமாப்பா? கண்டிப்பா வரும். அவனுக்கு பணம் தேவையாச்சே, பண்ணுவான். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம்.